வணக்க மக்களே, ரீசெண்டா கவர்மெண்ட் பப்ஜி அப்படின்ற ஆன்லைன் கேமை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பேன் பண்ணதை தொடர்ந்து நிறைய பேர் அவங்களோட சோசியல் மீடியால வந்து அவங்களோட வருத்தத்தை வந்து ஒரு சோக பாடலோட சேர்த்து வச்சு அவங்க எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல நிறைய பேர் வந்து சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. சில பேர் உண்மையிலேயே என்னடா இது, ஒரு டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு இந்த கேம் விளையாண்டு நம்ம நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோமே, இதையும் பேன் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த லாக்டவுன் டைம்ல வந்து இது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டடா வச்சுட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதை போய் இப்படி பேன் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சமா வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளை வந்து இந்த பப்ஜி அடுத்தபடியா ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து அதிகமா விளையாடுறாங்க. ஸோ அதையும் பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வந்து அதையும் பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதான் இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, இதை பத்தி ஏன் இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ இந்த விஷயம் முடிஞ்சாலும் எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாம நம்ம எஸ்கேப் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதுக்காக தான் ஸோ இந்த பப்ஜியானது 2017 கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ 2017 to 2019 வரைக்கும் நிறைய ரிசர்ச் வந்து இது ரிலேட்டடா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த பப்ஜி நிறைய விளையாடுறவங்க வந்து எப்படி ஒரு போதை பொருளுக்கு வந்து ஒரு மனிதன் வந்து அடிக்ட் ஆகுறானோ அதே மாதிரி இந்த பப்ஜி கேம் ஆனதுக்கு வந்து நிறைய பேர் அடிக்டா இருந்திருக்காங்க. இரண்டாவது செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர், அதாவது அந்த கேம்ல தோத்துட்டு அவங்களை அவங்களே காயப்படுத்திக்கிறது, அப்புறம் முழுக்க முழுக்க அந்த கேம்ல வந்துட்டு இந்த கில்லிங், ஷூட்டிங், வெப்பன்ஸ் கேப்சர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பார்த்து அவங்க பிஹேவியர் ஆனது மாறிடுச்சு. அதே மாதிரி செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர் ஆனது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. மூணாவது அவங்களோட சிந்தனையை வந்து சிதறடிக்கும் ஒரு விஷயம், ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஃபேக்டராகவே இந்த பப்ஜி ஆனது வந்து மாறிடுச்சு. அதனால நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு போனாலும் இந்த பப்ஜியை பத்தி தான் வந்து பேசிட்டு அந்த ஸ்டடீஸ் மேல இருக்கிற அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து மிக குறைவா வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்துடுச்சு. முழுக்க முழுக்க இந்த ஆன்லைன் கேம் மேலேயே வந்து அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு. அடுத்தது வந்து என்னன்னா நிறைய அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு தெரியும் இது வந்து ஒரு கேம், இது வந்து இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, நம்மளோட ப்ரியாரிட்டி என்னன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஜஸ்ட் ஒரு கேமா எடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த 14 to 24 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கேம்ல வந்து முழுக்க முழுக்க அவங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த வயதினர் வந்து அதிகப்படியா வந்து பாதிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க. ஸோ அது இதையும் வந்து தாண்டி 2013 வந்து இன்டர்நெட் கேமிங் டிசார்டர் அப்படின்ற ஒரு டிசார்டர் கொண்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா எப்ப பாரு ஆன்லைன்ல வந்து கேம் விளையாடுறது அந்த மொபைலையோ இல்ல அந்த போனையோ இல்லாட்டி வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரையோ வந்து அவங்க கிட்ட இருந்து எடுக்கும் போது அவங்க கோபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க, இல்ல சோகம் ஆயிடுவாங்க, மத்தவங்க யாருக்கிட்டையும் பேசாம அவங்க அவங்களே தனிமைப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து நடக்கும் போது இதை வந்து இன்டர்நெட் கேமிங் டிசார்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய டிசார்டர்ல இருந்து வந்துட்டு நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம். அடுத்தது வந்து என்னன்னா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கேம் விளையாண்டா ஓகே, பட் 5 to 6 hours தொடர்ந்து விளையாடும் போது என்ன ஆகும்னா முழுக்க முழுக்க அவங்க அதுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஸோ தூக்கமும் வந்து அதிகப்படியா பாதிக்கப்படுது. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மணி நேரம் விளையாடுறாங்க அப்படின்னா தூக்கத்திலயும் வந்து அவங்களுக்கு அந்த கேம் தான் வந்து ஞாபகம் வரும். ஸோ அந்த கேம்லயே அவங்க இருக்கிற மாதிரி அவங்களே மாத்திக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், அப்புறம் இன்சோமியா, தூக்கமே வராம வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ தூக்கம் வரல அப்படின்னா உடனே வந்து நம்ம பிசிக்கலா நம்மளோட ஹெல்த் வந்து அதிகமா பாதிக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு சாப்பிடுறாங்க உடனே வந்து சோஃபாலையோ இல்லை பெட்லயோ கம்ஃபர்டபுளா படுத்துட்டு ஒரு கேமே விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அந்த இடத்துல குறைஞ்சிருது. ஸோ அதனால உடல் பருமன் வந்து அதிகமாகுது. ஸோ உடலோட பருமன் வந்து அதிகமாகும் போது அவங்களே அறியாம அவங்க பாடியில வந்து நிறைய சேஞ்சஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து முழுக்க முழுக்க பப்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க போறனால அட்டென்ஷன் ஆனது பிற விஷயங்கள்ல ரொம்பவே குறைவாயிடுச்சு. ஸோ எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம முழுக்க முழுக்க அவங்க ஃபோக்கஸ் வந்து பப்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருக்கும். ஸோ அந்த பப்ஜி வந்து விளையாடுறதுக்கு அந்த நெட்ஒர்க் இல்லை, மொபைல் இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப கோபமா அவங்களோட பிஹேவியர் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப ஒரு கோபத்தன்மை வந்து அதிகமாகி ஒரு எரிச்சலா அந்த மாதிரி கத்துறது இந்த மாதிரி பிஹேவியர் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் வந்து வெளிப்படுத்துறதுனால அதையும் தாண்டி கேம் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு அவங்க அவங்களே ஐசோலேட் பண்ணி விளையாடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்க கூட பேசாம ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க முழுக்க முழுக்க ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனா வந்து மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது சோசியலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அவங்களுக்குள்ள இல்லாம அவங்க விளையாடுறது அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறது, மத்தவங்க யாருக்குள்ளயும் சேர்றது இல்லை, இந்த மாதிரி வெளியில போய் விளையாடுறது, நாலு பேர் கூட பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால அவங்க இன்ட்ரோவர்ட் பர்சனாவே வந்து மாற ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து என்னன்னா இப்படி இந்த கேம்ல வந்து தோல்வியே வந்துட்டு இருந்தது, டிஃபீட் ஆயிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல
ஒரு லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்த விஷயத்துலயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் வராம சூசைட் அப்படின்ற ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. இந்த டிஃபீட் ஆகிறது மட்டும்தான் ஒரு காரணமா அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி காரணங்கள் இருக்கு. அதாவது 2019ல் வந்துட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு 14 வயது சிறுவன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா வந்து கேம் விளையாடும் போது அந்த மாணவன் கிட்ட இருந்து அந்த போனை வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த மாணவன் வந்து சூசைடை கமிட் பண்ற லெவலுக்கு வந்துட்டு போயிட்டாங்க, அதாவது அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து நான் அதே 2019ல் இன்னொரு ஒருத்தவங்க ஒரு 18 இயர்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தவங்க அவங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு இப்ப லேட்டஸ்டா வந்துருக்க மொபைல் வாங்கி கொடுங்க, பப்ஜி விளையாட அதான் கம்ஃபர்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அம்மா வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னனால அவங்க சூசைட் கமிட்டே பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி தோல்வி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப அக்ரெசிவா என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம ரொம்ப குழம்பி அவங்க வந்து சூசைட் அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் இந்த கேம் ஆனது கொண்டு போயிருது. ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு சூசைட் அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் அவங்கள அறியாமையே அவங்க போயிடாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தாலும் வந்துட்டு நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் இந்த கவர்மெண்ட் பப்ஜி அப்படின்ற விஷயத்த பேன் பண்ணது உண்மையிலேயே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நன்றி.